வெல்கம் டு ஜாஸ் மீடியா. 11th மேக்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். இந்த 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸை இது வரைக்கும் பார்க்காதவங்க மேலே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்குள்ள எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து எடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் க்வெஷ்சன்ஸ் தான். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸிங்கில் நம்ம செலக்டிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச க்வெஷ்சன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத, தெரியாத க்வெஷ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பட் ஒரு சில சம்ஸ்க்கு உங்களுக்கு கான்செப்ட் தெரியாமல் இருந்தது அப்படின்னா அந்த சம்ஸை இப்போது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இருக்கக்கூடிய டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் தான் டைம் இருக்குது. இந்த டைமிங்கில் உங்களால் ஆல்ரெடி இந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்ச சம்ஸை மட்டுமே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்கள். புதுசாக எதையும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். தென் இந்த க்வெஷ்சன்ஸோட PDF லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாஸ் மீடியா எடியு பிளாக் சைட்க்கு போகும். அதில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இந்த க்வெஷ்சன்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் PDF லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த க்வெஷ்சன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.